வெல்கம் டு ஹேமாஸ் ஹோம். நான் ஹேமா நாகராஜன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரோஸ் மில்க் ரெசிபி தான். இந்த ரோஸ் மில்க்கு நான் யூஸ் பண்ணிருக்கிற ரோஸ் சிரப் வந்து ஹோம் மேட் பீட்ரூட் ஜூஸ் வச்சு பண்ண ரோஸ் சிரப் தான். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். நான் இப்போ பீட்ரூட் சிரப் செய்கிறதுக்காக ஒரு லார்ஜும் ரெண்டு மீடியம் பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டு லார்ஜ் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ இதை கட் பண்ணி நல்லா பீல் பண்ணி சாப் பண்ணிடுவோம். இப்போ இதை பிளெண்டரில் போட்டு நல்லா ஜூஸ் எடுத்துடலாம். இப்போ பீட்ரூட்டை பிளெண்டரில் போட்டுட்டு நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அடித்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜூஸை ஃபில்டர் பண்ணிடலாம். உங்கள் ஃபில்டரில் வந்து ஃபைன் ஹோல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து ரொம்ப ஃபைனாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு சின்ன ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அந்த ரெசிடியூ இருந்துச்சுன்னா பசங்களுக்கு ரோஸ் மில்க் பண்ணும்போது வாயில் படும், அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் நல்லா ஃபில்டர் பண்ணுறது. இப்போ பாருங்கள், இப்போயும் ரெசிடியூ இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி கூட நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபில்டர் வந்து கிளியராக வர்றது வரைக்கும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூஸ் கிளியராக கிடச்சதும் அதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிருச்சு. நல்லா பாயில் ஆனோடனே நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன், நீங்கள் ஒயிட் சுகர்னால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த சுகரை அதில் கலந்துட்டு கொஞ்சம் சிரப் டெக்ஸ்சர் வர்றது வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் பாயிலாக பாயிலாக உங்களுக்கு ஒரு சிரப் டெக்ஸ்சர் வரும். சுத்தமாக அந்த பீட்ரூட் ஸ்மெல்லுமே போயிடும். உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் மில்க் வந்து பீட்ரூட்டில் செஞ்சோம் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். இப்போ பர்ஃபெக்டாக நம்மளோட பீட்ரூட் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் ஒரு ட்ராப் ஊற்றி பார்க்கும்போது அங்கேயும் இங்கேயும் வடியாமல் பர்ஃபெக்டாக நடுவில் அப்படி நிற்கிது பாருங்கள். இப்படி நின்றுச்சு அப்படின்னா உங்களோட டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்ச நேரம் கூட பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். ரோஸ் எசன்ஸ் வந்து உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஃப்ளேவருக்காக ரோஸ் எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி அப்படியே கலந்து கொஞ்ச நேரம் கூல் ஆகிறதுக்கு விட்டுடுங்க. இப்போ கூல் ஆயிருச்சு. நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ரோஸ் மில்க் சிரப் வந்து பீட்ரூட் ஜூஸ் வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போ நம்மளோட இந்த பீட்ரூட் சிரப் வச்சு எப்படி ரோஸ் மில்க் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் பீட்ரூட் சிரப்பை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ இந்த சிரப்புமே கூலாக தான் இருக்குது. நீங்கள் வந்து 1 கப்பில் கூல் மில்க் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்மளோட ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, இதை 2 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணால் போதும். நம்ம ஆர்டிஃபிஷியல் அந்த ரோஸ் சிரப் இருக்குல்ல, அதை வச்சு எப்படி பண்ணுவோமோ அதேமாதிரி ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இந்த சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் இதில் சுகர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்க இது வந்து பீட்ரூட்டில் செஞ்ச ரோஸ் மில்க்னு கண்டே பிடிக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் நமக்கு ஆர்டிஃபிஷியல் இல்லை. உங்களுக்கு ஃபோமியாக வேணும் அப்படின்னா இப்படி மிக்சியில் அடித்து கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோமியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி இப்போ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த ரோஸ் மில்க் வந்து பீட்ரூட் சிரப் வச்சு பண்ணது அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் கலர் கொடுக்கல அப்படின்னு நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Till then, take care. Bye-bye.